ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கடவுள் எல்லார் மேலும் தயவுள்ளவர். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 145 வசனம் 9. ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தவறு செய்யும் பொழுது சில நேரங்களிலே கடவுள் நமக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே நாம் நமது தவறை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது தய உள்ளவராக இரக்கம் நிறைந்தவராக நம்மை மன்னிக்கின்றார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ தவறுகளை செய்தார்கள். அவருடைய அன்பை உணராமல் போனார்கள். ஆனாலும் அவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமான முறையிலே உதவி செய்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவே நம் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு விரோதமான தவறுகள் செய்திருப்போமானால் உடனடியாக முழங்கால் படியிட்டு தகப்பனே என்னை மன்னியும் என்று அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கும்படி கேட்கும் பொழுது அதை செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார் என்பதை விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஒரு வாலிபர் குடும்பத்தில் பெற்றோர் எவ்வளவோ புத்தி சொல்லி பக்திக்குரிய வழியில் வளர்த்த போதிலும் தன் நண்பர்களோடு சேர்ந்து கல்லூரிக்கு போகாமல் காலாகாலத்தில் படித்து முடிக்க வேண்டிய படிப்பை படித்து முடிக்க முடியாமல் வேலைக்கும் செல்ல வழி இல்லாமல் பெற்றோருக்கு பாரமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர் அவ்வளவுதான், இனி இவனை திருத்தவே முடியாது என்று சோர்ந்து போனார்கள். அந்த சமயத்தில் அவனுடைய பள்ளி நண்பன் ஒருவன் கடவுளை தேடுகிறவனாக இருந்தபடியினால் இவனை குறித்து கேள்விப்பட்டு அவன் மீது இரக்கம் கொண்டு மெதுமெதுவாக அவனை ஆண்டவர் பக்கம் ஜெபத்தோடு கொண்டு வர முயற்சித்தான். அவன் முயற்சி வீணாகவில்லை. ஒரு நாள் வாலிபன் ஆண்டவரின் அன்பை உணர்ந்து தன் பாவங்களை மன்னிக்கும்படி கண்ணீர் விட்டு அழுதான். கடவுள் அவனுக்கு மனம் இறங்கினார். அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். உடன்படித்த அந்த மாணவனுக்கும் பெற்றோருக்கும் அது நிமித்தம் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் தயவு உள்ளவர். உங்களுடைய வாழ்வில் எவ்வளவோ தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கலாம். அது நிமித்தமாக உங்கள் வாழ்வு வறட்சியாய் இருக்கலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். கடவுள் பாதத்தில் இன்று உங்கள் குறைவுகளை எல்லாம் நீங்களும் அறிக்கையிடுங்கள். உங்கள் மீதும் அவர் தயவு காண்பித்து இன்று முதல் வறண்ட வாழ்வை செழிக்க செய்வார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய மீட்பு, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. எந்த பொல்லாங்கு நிறைந்த நிலைமையிலும் நீர் தயை உள்ளவராக விடுவிக்கின்றவராக இருக்கின்றீர். இன்று என் மீதும் இரக்கமாய் தயவாய் என் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி பரிசுத்தமாய் வாழ என்னை யாவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் தயை நிறைந்த நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.